எல்லாருக்கும் வணக்கம். நான் மாருதி. கார்கோ ஷிப்ஸ்னு சொல்கிற சரக்கு கப்பலில் வேலை பார்த்துட்டு வரேன்னா கப்பல்கள் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். என்னோடய வீடியோக்களுக்கு அது தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர்ற உங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் சரக்கு கப்பலில் சமையலறைன்னு சொல்கிற கேலி எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க, சரக்கு கப்பலோட சமையலறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கப்பலோட கேலிக்கு வந்திருக்கோம். இந்த கேலி கப்பலில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் பகுதியில் நடுவில் இருக்கும். அதாவது ஏடெக் இல்லைன்னா பிடெக் அப்படின்ற தளத்தில் இருக்கும். மேலேருந்து கீழே வர்றவங்களுக்கும் கீழேருந்து வர மேலே வர்றவங்களுக்கும் வந்து இடைப்பட்ட இடமா இருக்கும். அங்கே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நம்ம இப்போது கேலிக்குள்ளே போய் பார்க்கலாம். இது தாங்க கப்பலோட சமையல் அறை. இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேலியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் வந்து அடுப்படி. அதாவது இங்கே தான் வந்து சமையல் செய்வாங்க. இதுக்கு வந்து பேர் வந்து ஹாட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் எல்லாமே வந்து சமையல் செய்கிறதுக்கு வந்து கேஸில் செய்வோம். இங்கே வந்து கேஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் மட்டும்தான், எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸு. ஸோ இது வந்து இந்த பிளேட்டுக்கு கீழே வந்து எலக்ட்ரிக் காயில்ஸ் இருக்கும், ஹீட்டிங் காயில்ஸ் இருக்கும். ஸோ பட்டன் ஆன் பண்ணும்போது இந்த பிளேட் வந்து சூடாயிரும். இந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம பாத்திரங்கள்லாம் வச்சு அதில் சமையல் பண்ணிக்குவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இதுதாங்க இந்த மொத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் பேரும் ஹாட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 1, 2, 3, 4 பிளேட் இருக்குது. இந்த 4 பிளேட்டுக்கும் 4 சுவிட்ச் இருக்கும். கிரெடில் 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கும். இதுலேயே வந்து ஆப்ஷன் வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். என்னென்னா 0னா ஆஃப், சுத்தமாக ஆஃப் ஆயிரும். 1ல வச்சா வந்து கொஞ்சம் மெதுவாக சூடாகும், 2னா கொஞ்சம் அதிகமாக, 3னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ கிரேடுல் 2வது பிளேட்டு வந்து 1 நம்பரில் வச்சுருக்கு. ஸோ 1 நம்பர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. இது வந்து நம்பர் 3 வந்து ஆஃப், நம்பர் 4 வந்து கொஞ்சம் 1 நம்பரில் இருக்குங்கிற 1 இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் அளவான சூடாக இருக்கும். ஸோ அளவான சூடாக இருக்கும்போது நம்ம தேவைக்கேற்ப சூடை இன்க்ரீஸ் பண்ணி பாத்திரங்களை அது மேலே வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவன் மாதிரி, இப்படி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து உள்ள ஒரு ஓவன் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுறக்கு, ஃப்ரைன்ற பாருங்கள், ரோஸ்டிங், கிரில்லிங், கிரில் சிக்கன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே வந்து இந்த ஓவனில் தான் வச்சு பண்ணுவாங்க. இதுலேயே 2 அடுக்கு இருக்குது. ஸோ 2 அடுக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்குன்னு தனியாக பட்டன் இங்கே இருக்குது. அப்பர் ஹீட்டர், லோயர் ஹீட்டர், 2 ஸ்டேஜ் இருக்கா, அதனால் 2 ஸ்டேஜுக்கு 2 பட்டன். அதை வந்து ஆன் பண்ணால் அது வந்து ஹீட் ஆயிரும். இதை வச்சு அந்த கிரில் சிக்கன், பீஸா பண்ணுறது இதெல்லாமே அங்கே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ கேலியோட மெயினான எக்யூப்மெண்ட்டே இது தாங்க, அதாவது அடுப்படி. இது தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி கேஸ்லாம் கிடையாது, ஃபுல்லாக எலக்ட்ரிக் மட்டும்தான். ஸோ அடுத்த எக்யூப்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பாத்தி இப்போ செய்கிற மெஷினு. அப்படியே மாவெல்லாம் இதுக்குள்ளே போட்டு அப்படியே நம்ம சுவிட்சு போட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி சுவிட்சு போட்டு விட்டோம்னா அதை அப்படியே சுத்தும். மாவு வந்து பெரிய அளவுக்கான சப்பாத்திக்கு தேவையான மாவு வந்து இதுலேயே அரைச்சிரும். அதாவது மாவு பிசைஞ்சு கொடுத்துரும், அதுக்கப்புறம் எடுத்து சப்பாத்தியாக பண்ணிக்குவாங்க. இது வந்து மிக்சி, சும்மா ஒரு சின்ன சின்ன இதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து
ஃபுல்லாக ஷெல்ஃப்ஸ் நிறைய இருக்கும். தேவையான சின்ன சின்ன சாமான்கள் எல்லாமே உள்ளே போட்டு வச்சுக்குவாங்க. இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். எதுக்குன்னா சமையல் பண்ணும்போது டக்குன்னு கட் பண்ணிடுச்சுனாலோ இல்லை லைட்டாக சூடு பட்டுருச்சுனாலோ உடனடியாக ஏதாச்சும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுன்னா இங்கே இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சாமானங்கள் பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து கழுவுற இடம், காய்கறிகள் இதெல்லாமே. இது வந்து குடிக்கிற தண்ணி கிடையாது, கழுவுறதுக்காக மட்டும்தான். ஸோ இங்கே வச்சு சுத்தமாக எல்லாம் கழுவிக்கலாம். இப்போ இங்கே வந்து இந்த பிளேட்ஸு கட் பண்ணுற இதை வந்து நான் சொல்லணும். இது பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் கலர் பிளேட்டு. அப்போது க்ரீன் கலர் பிளேட்டுன்னா ஒவ்வொரு இங்கே இருக்கிற இங்கே வந்து காய்கறிகளுக்குன்னு தனியாக ஒரு பிளேட்டு, அப்புறம் ஃபிஷ்ஷு மட்டன் அதுக்கெல்லாமே தனியாக ஒரு பிளேட்டு. இந்த மாதிரி கப்பலில் நிறைய பேர் வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே இதுலையெல்லாம் வந்து ஒரே இது பிளேட்டில் வச்சு கட் பண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக பிளேட்டோட கோடு இங்கே கொடுத்துருப்பாங்க. க்ரீன் அப்படின்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் மட்டும் கட் பண்ணுறக்கு க்ரீனு, ஒயிட்டுனா டைரி ப்ராடக்ட்ஸ் கட் பண்ணுறக்கு, ரெட்டுனா மீட் சிக்கன் மட்டன் இதை கட் பண்ணுறக்கு ரெட் கலர் போர்டு, எல்லோனா குக்குடு ஃபுட் இந்த மாதிரி ஆல்ரெடி குக் பண்ணி முடித்த ஃபுட் எல்லாமே இதில் வச்சு கட் பண்ணுறது, ப்ளூனா ஃபிஷ்ஷஸ் சீ ஃபுட் இதெல்லாமே வந்து ப்ளூ டேபிள் இதில் வச்சு கட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து தனித்தனியாக இங்கே வச்சுருப்பாங்க, ரேக்கில் வச்சுருப்பாங்க. இப்போ சமைக்கிறதுக்காக எடுத்து தனியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி கத்தியும் அதே மாதிரி தான். பிளேட்டுக்கு எப்படி கலர் கோடிங் கொடுத்துருக்காங்களோ கத்திக்கும் வந்து அந்த மாதிரி கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க. க்ரீன்னா ஒன்லி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த கத்தி இருக்கும், ரெட்டுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் அண்ட் மட்டனுக்கு மட்டும்தான் அந்த கத்தி. அது மாதிரி கத்திகளுக்கும் வந்து இந்த மாதிரி பிளாக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அடையாளம் போட்டு அதெல்லாமே கத்திகள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. இதெல்லாமே உள்ள வந்து கத்திகள் எல்லாமே இருக்கும். இதுக்கு கீழே அதுக்கு தேவையான சாமானங்கள் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா அவங்கள கவலைப்பட வேண்டியதே இல்லை, ஏன்னா எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். சமையல் செய்கிறதும் வந்து தனித்தனியாக தான் செய்வாங்க. அடுத்து வந்து கழுவுற இடங்கள் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு, நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை விட கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீஸ்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க. இங்கே இது ஃப்ரீஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மற்ற காய்கறிகள், வெட்டப்பட்ட காய்கறிகள், அப்புறம் சின்ன சின்ன உடனே தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே வந்து கீழே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்யூப்மெண்ட்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா காமுடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மிச்சமாகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த காமுடேட்டருக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி திறந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா போதும். இங்கே வந்து பிளேடு மாதிரி இருக்கும், அந்த மோட்டர் வந்து அந்த பிளேடை ரொட்டேட் பண்ணும்போது சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே வந்து அப்படியே கட் பண்ணி வெளியே தள்ளி விட்டுறோம். ஸோ ஒரு சாப்பிட்ற பொருட்களை வந்து அப்படியே வந்து வெளியே கொட்டாமல் காமுடேட்டர்ன்னு சொல்லுவாங்க, இது வழியாக விட்டு நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து வெளியே விடுவாங்க, அதாவது கடலில் விடுவாங்க. இந்த அப்படியே சாப்பிட்ற பொருட்களை கடலில் எல்லா டைமும் விட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பிரிட்ஜுக்கு கால் பண்ணி கேட்கணும். நான் நிறைய வரைமுறைகள் இருக்குது, ஏன்னா போர்ட்டுக்கு பக்கத்துலலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். துறைமுகத்தை விட்டு பக்கத்தில் லேண்டை விட்டு சில மைல் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து உணவு, மிஞ்சி போன உணவு பழைய உணவையெல்லாம் வெளியே கடலில் கொட்டணும். அதுவுமே வந்து இந்த எக்யூப்மெண்ட் காம்பிடேட்டர்னு சொல்கிற இந்த எக்யூப்மெண்ட் வழியாக தான் வந்து கொட்டணும். அது வந்து பிரிட்ஜில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சீஃப் குக் வந்து பிரிட்ஜில் நம்ம கப்பல் வந்து நிலத்தை விட்டு தள்ளி இருக்கா ஃபுட் வேஸ்ட்டை கொட்டலாமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்ப முடியாத பட்சத்தில் ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி தனியாக ஒரு ட்ரம்மில் சேகரித்து வச்சுக்குவாங்க. கப்பல் வெளியே வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன உடனடி தேவைக்காக வச்சுருக்காங்க. இது மாவு, சப்பாத்தி மாவு, இங்கே வந்து அரிசி. ஓகே, அடுத்து இது வந்து டஸ்ட்பின். பார்த்திங்கன்னா
டஸ்ட்பின் வந்து ஒரே டஸ்ட்பின்னா இல்லாமல் எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி டஸ்ட்பின்னாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பி, பின்னா ஃபுட் வேஸ்ட்டு, அதாவது இதுக்குள்ளே வந்து ஃபுட் வேஸ்ட் மட்டும்தான் போட முடியும், ஃபுட் வேஸ்ட்டை தவிர வேறு எதுவுமே போடக்கூடாது. அதே மாதிரி இது வந்து கேட்டகரி ஏ பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் வேஸ்ட் மட்டும்தான் இதில் போடணும், பிளாஸ்டிக்கை தவிர வேறு எதுவுமே போடக்கூடாது. கேட்டகரி சி வந்து பேப்பர், பேப்பர் வேஸ்ட்டில் பேப்பர் வேஸ்ட் பேப்பர் மட்டும்தான் இருக்கணும், பேப்பரை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேட்டகரி சி வந்து டின் கிளாஸ், டின் கிளாஸில் வெறும் அந்த ஃபாயில் பேப்பர்ஸு டின்ஸு இது மட்டும்தான் போடணும். அது வந்து அப்புறம் குக்கிங் ஆயில்னு சொல்லுவாங்க, இந்த பழைய ஆயில் எல்லாத்தையுமே வந்து பழைய ஆயிலை இதுக்குள்ளே ஊற்றி வச்சுக்குவாங்க. அதாவது சமையல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆயிலெல்லாம் மிஞ்சும் இல்லைங்களா, அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதை வந்து இன்ஜின் ரூமில் கொடுத்துருவாங்க, ஸ்லட்ஜில் ஸ்லட்ஜ் டேங்கில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுறக்காக. அதுவுமே வந்து கணக்கு தான், எவ்வளோ கொடுக்குறாங்கங்கிற ரெக்கார்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக எழுதி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற ஐட்டம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு. மற்றபடி இந்த ட்ராவுக்குள்ளே எல்லாத்தையுமே சின்ன சின்ன கத்திகள், தேவையான சின்ன சின்ன சாமானங்கள் இதெல்லாமே இங்கே இருக்கும். மெயின் வந்து இதுதாங்க, இதை வந்து ஹாட் பிளேட், இந்த ஹாட் பிளேட்டு தான் மெயின். இங்கே சப்பாத்தி சுடுறதும் வந்து இதுலேயே தான், சப்பாத்தியை வந்து ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டில் போட்டு எடுத்து செஞ்சுக்குவாங்க. தோசை சுடும்போது இந்த பிளேட்டு தோசைக்கல் எடுத்து இது மேலே வச்சாலே இது சூடாயிரும், அப்போ அதில் வந்து தோசை ஊற்றிடுவாங்க. என்னடா இவ்வளோ இவ்வளோ பேருக்கு வந்து சமையல் பண்ணுறக்கு அரிசின்னு ஒரு மூட்டை தான் இருக்குது, சப்பாத்தி இது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மூட்டை தான் இருக்குது, எப்படி இவ்வளோ பேருக்கு ரொம்ப நாள் அளவாக போகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வெறும் சமையல் அறை மட்டும்தான், சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வேறு ஒரு ரூமில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த ரூமுக்கு வந்து ஒரு பேர் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே சேகரித்து வச்சுருப்பாங்க, அதை வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த சிக்கன் மட்டன் மீன் இது எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃப்ரீசர் ரூம்னு சொல்லுவாங்க. அதை வந்து மைனஸ் டிகிரிஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அது தனியாக இன்னொரு ரூமில் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக இந்த சிக்கனுங்கிறேன் இந்த கிச்சனை மட்டும் சுற்றி காட்டுறேன், அவ்வளோதாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எக்யூப்மெண்ட்ஸு. அடுத்து இங்கே வந்து ஒரு ஃபோன் டெலிஃபோன் கொடுத்துருவாங்க, இந்த டெலிஃபோனுக்கு நம்பரும் இங்கே கொடுத்துருவாங்க. வீல் ஹவுஸு, இன்ஜின் கண்ட்ரோல் ரூம், கார்கோ கண்ட்ரோல் ரூம், இப்படி எல்லா ரூமுக்கும் டெலிஃபோன் நம்பரும் இங்கே இருக்கும். எந்த ரூமுக்கு வேணுனாலும் நம்ம டெலிஃபோன் எடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வாட்ச் இருக்குது, அது வந்து ஷிப்ஸ் கிளாக்கு. அப்புறம் அலாம் வந்ததுன்னா இங்கே வரும், அதாவது ஏதாச்சும் எமர்ஜென்சி அலாம் வந்ததுன்னா இங்கே வரும், உடனே நம்ம அதை கேட்டு ஓடிடலாம். இதே தான் எமர்ஜென்சி ஜென்ரல் அண்ட் ஃபயர் அலாம் வந்ததுன்னா இங்கே அடிக்கும் ட்ருன்னு. ப்ரொவிஷன் ரெஃப் ப்ரொவிஷன் சேம்பர் அலாம், இது இந்த அலாமை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த அலாமை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வந்து இந்த ஃப்ரீசர் ரூம்னு சொன்னேன் இல்லைங்களா, ஃபிஷ் ரூமு சிக்கன் அதாவது சிக்கன் மட்டன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் லாக் ஆகிக்கிட்டால் இந்த அலாம் அங்கே ஒரு சுவிட்ச் பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணால் இந்த அலாம் வந்து அடிக்கும். ஹலோ சீஃப், இவர் தான் வந்து எங்கள் சீஃப் குக்கு, வந்து வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததையுமே எல்லா ஹாட் பிளேட் எல்லாமே ஆன் பண்ணி விட்டுருவார், அதுக்கப்புறம் மற்ற வேலைகளெல்லாம் ஆரம்பிப்பார். சாலு ஆங் பூரா லாலோவே அச்சா ஆஹ் ஆஹ் ஆ ஓகே தேங்க்யூ. ஸோ இவர் வந்து இவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளோட வேலையை நம்ம நடத்துவோம். ஒருவேளை இங்கே வந்து அந்த ஹாட் பிளேட்டுன்னு சொல்கிறீங்களா, இங்கே வந்து வேலை செய்யும்போது எண்ணெய் கீழே விழுந்து தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா தீயை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறக்காக இங்கே சில எக்யூப்மெண்ட்ஸ், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் பிளாங்கெட், அதாவது இந்த ஹாட் பிளேட்டில் தீ பிடிச்சிருச்சுன்னா உடனே டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்கும், அந்த பிளாங்கெட் எடுத்து அப்படியே மேலே போட்டோம்னா அந்த ஃபயர் வந்து கட்டுப்படுத்திடலாம். ஒருவேளை அந்த இந்த ஃபயர் பிளாங்கெட்னால்
அந்த சின்ன தீயை கட்டுப்படுத்த முடியல கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இங்க வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குங்க இது வந்து CO2 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பாத்தீங்கன்னா இங்க எழுதி இருக்கும் CO2 5 kg அப்படினு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை எடுத்து இங்க நம்ம அடிச்சு ஃபயரை வந்து அவுச்சறலாம் அப்படி ஒருவேளை இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னாலியும் ஃபயரை அவிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கு அதுவும் வந்து CO2 தான் கார்பன் டை ஆக்சைடு 6.8 kg இது வந்து ஃபிக்ஸ்டு இது தூக்கிட்டு போய் நம்ம ஃபயர் ஃபைட்டிங் பண்ண முடியாது இங்கே தான் இருக்கும் ஸோ இதை ஆப்ரேட் பண்ணி ஃபயர் ஆவிக்கலாம் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆட்டோ ஃபயர் டேம்பர் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் இது பேசிக்கலி என்ன பண்ணணும்னா இந்த டேம்ப் இது இந்த வழியாக காற்றெல்லாம் உள்ளே வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்துக்கிட்டே இருக்குங்களா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ பேசிக்கலி நம்ம காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னாலே ஃபயர் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ அதனால் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த இந்த கூடாரத்துக்குள்ளே வர்ற காற்று வந்து ஸ்டாப் ஆகிரும் அந்த ஃப்ளாப் எல்லாமே க்ளோஸ் ஆகிரும் ஸோ அப்போ வந்து ஃபயர் வந்து கண்ட்ரோல் ஆகும் இதுதான் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான சுவிட்சு ஆனில் இருக்குது எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குன்னா இந்த ஹாட் பிளேட்டில் சமையல் பண்ணும்போது இந்த வர்ற புகையெல்லாமே அப்படியே மேலே வந்து இழுத்துரும் அப்படியே மேலே இழுக்கிறதுக்கு இது நம்ம ஊரில் வந்து சிமினி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி தான் இங்கே புகை வரும்போது புகையில் ஆயிலெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே கலெக்ட் ஆகி அப்படியே ட்ரெயின் ஆயிரும் அந்த ட்ரெயின் எல்லாமே வந்து இங்கே கலெக்ட் ஆகி அங்கே தனியாக நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த எக்ஸாஸ்ட்டு இப்போது இந்த இங்கே ஏற்படுற தீ வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபிக்ஸ்டு கார்பன் டை ஆக்சைடு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரூம் ஃபுல்லாக வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபுல்லாக வெளியே வரும் அப்போ வந்து எவ்வளோ பெரிய தீயாக இருந்தாலும் இங்கே வந்து கண்ட்ரோல் ஆயிரும் ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த ரூம்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை ஸ்டாப் க்ளோஸ் பண்ணிடணும் அதாவது ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த ஃபயர் டேம்பரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இந்த டேம்பரை க்ளோஸ் பண்ணால் இந்த இந்த வழியாக காற்று வர்றது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும் ஸ்டாப் ஆயிரும் எக்ஸாஸ்ட்டும் ஸ்டாப் ஆயிரும் அப்போ கார்பன் டை ஆக்சைடு மட்டும் வந்து ஃபுரூமாக ஃபுல் பண்ணிட்டு தீயை அவிச்சிடும் அவ்வளோதான் தீ வந்து கட்டுக்குள்ள வந்துடும் ஸோ இந்த சமையல் அறையை சுற்றி பார்த்த அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மளிகை பொருட்களெல்லாம் வச்சுருக்கிற ரூம் எப்படி இருக்கும் இந்த பல சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீசர் ரூமில் வச்சுருப்பாங்க அந்த ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்